டூரிங் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் மணிகண்டன். வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே கமெண்ட் செக்ஷனுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு போவோம். ஸோ இன்றைக்கி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. சபா பிஎம் பாலாஜி அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சொல்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் டூரிங் டாக்கீஸில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கே தெரியுமே, புதுசாக சொல்ல முயற்சி செய்யுங்கள் அர்ஜுன். ஸோ இன்றைக்கி 27வது எபிசோடு. இதுக்கு முன்னாடி 26 எபிசோடு போட்டிருக்கோம். நீங்கள் 26 எபிசோடுமே பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 26 எபிசோடுமே டூரிங் டாக்கீஸில் சொல்லியிருக்குமா அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அதில் சொல்லப்படாத சில விஷயங்களும் இதில் சொல்கிறோன்றது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். சாஹித் அவர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ ஐஸ்வர்யாவுக்கும் உங்களுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் சொல்லுங்கள், ஏன்னா இப்போது நீங்கள் ரெண்டு பேரும் வாப்போன்னு பேசிக்கிறீங்க. ஏங்க வாப்போன்னு பேசிக்கிறீங்கன்னா இதில் என்ன இருக்குதுன்னு? நல்ல ஃப்ரெண்ட் அவங்க எனக்கு. சுரேஷ்குமார் அவர் என்ன சொல்லிங்கன்னா, நல்ல ஒரு கலைஞனை இழந்து தமிழ் திரையுலகம், காரணம் குழி தோண்டும் அரசியல், அவர் திரும்ப வர வேண்டும் சினிமாவுக்குன்னு கேட்டிருக்கீங்க. விஜயாண்டனி அவர்கள் நடிக்கிற மழை பிடிக்காத மனிதனில் நம்ம விஜயகாந்த் அவர்கள் சின்னதாக ஒரு போர்ஷன் பண்ணுறதா இப்போ நியூஸ்லாம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு சினிமாவுக்கு வருவார். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அவரை பார்த்து ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கிருபாகண்ணன் அர்ஜுன் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா போயிருக்கீங்க. தேங்க்யூ மச்சி. சாம்சன் கிங்ஸ்டர், விஜயகாந்தும் சூப்பர் ஸ்டார் ஃபேன், அதனால தான் ஒரு ரஜினி மூவியில் வில்லன் ரோல் கிடச்சும் ஆக்ட் பண்ணலை, அவருக்கு ஆப்போசிட்டாக நடிக்கக்கூடாதுன்னு. விஜயகாந்த் அவர்கள் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. விஜயகாந்த் அவர்கள் நடிக்க ஒத்துக்கிட்டார். அவரோட ஃப்ரெண்டான இப்ராஹிம் ராவுத்தர் என்ன பண்ணார்னா, நீ ஹீரோவாக வரணும், இந்த மாதிரி வில்லனா நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த படத்துலேருந்து நடிக்க வேண்டாம்னு அவரை கம்பல் பண்ணி வச்சிருந்தது. ஆக்சுவலாக விஜயகாந்த் அவர்கள் நடிக்க முடிவு பண்ணிட்டாங்க. இதில் சொல்லியிருக்க ஒரு விஷயம் சின்ன சேஞ்ச், அதுக்காக தான் இது நான் சொன்னேன். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒருத்தர் திட்டினால இன்னொருத்தரோட வாழ்க்கையே இப்படி மாறி இருக்கே அப்படின்னு தான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு திட்டுறது அப்படின்றது எல்லாருமே தப்பாக எடுத்துப்பாங்க. என்னடா இவர் நம்மளை இப்படி திட்டுறாரு, என்னடா இவர் சும்மா திட்டிகிட்டே இருக்காரு, எதுக்குடா இவர்கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனால் அப்படி திட்டுற ஒரு விஷயம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ இன்றைக்கி ஷோவில் அதை தான் நான் விரிவாகமாக அப்படியே சொல்ல போகிறேன். பாக்யராஜ் அவர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து டைரக்டராகி அதுக்கப்புறம் ஆக்டர் ஆனவர். அவருடைய படங்களுக்கு அப்போது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. மக்கள் மத்தியில் அவருடைய படம்னா குடும்பமாக போய் பார்ப்பாங்க. ஆனால் டபுள் மீனிங் காமெடி அப்படின்றது கொஞ்சம் நிறையாவே இருக்கும். இருந்தாலும் அது ரசிக்கத்தக்க வகையில் அவர் படங்களில் வச்சிருப்பாரு. அவருடைய ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது அப்போ இருந்த காலகட்டத்தில் யாராலையும் அடிச்சுக்க முடியாது, இப்போ வரைக்கும் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் இவரை மிஞ்ச இன்னொருத்தர் இன்னும் வரல அப்படின்றது ஒரு நிதர்சனமான ஒன்று. அவங்கக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவங்க பல பேர். நம்ம பார்த்திபன் அவர்கள் இருந்தார், பாண்டியராஜன் அவர்கள் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ பாண்டியராஜன் அவர்களை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு படத்தில் பாக்யராஜ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணி நடிச்சிட்டு இருக்க ஒரு படம். இந்த படத்தில் பாண்டியராஜன் அவர்கள் தான் முதல் கட்ட அசிஸ்டண்ட்டாக நம்ம பாக்யராஜ் அவர்கள்ட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. முதல் கட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து அதுக்கப்புறம் தான் முதல் கட்ட அசிஸ்டண்ட்டாக அவங்கள சேர்த்திப்பாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது தான் பாண்டியராஜன் அவர்கள்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. பாக்யராஜ் அவர்கள் பாண்டியராஜன் அவர்கள் ரொம்ப நம்பியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே பாண்டியன் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ அப்போ ஏதோ சம் ஒரு விஷயம் நடக்கலை. இவர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாரு. டென்ஷன் ஆகிட்டு, டே பாண்டியா உன்ட்ட இன்னும் சொன்னேன், இது நீ என்னடா பண்ணி வச்சிருக்க, இதை சீக்கிரம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு சொல்லி போட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. இவரும் அதை கண்டுக்கல, அதாவது திட்டுறதை கண்டுக்கல. பட் என்னன்னா அவர் சொல்கிற வேலையை இவர் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ், அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே ப்ரொடியூசர்னா இன்னொரு ப்ரொடியூசர் பார்க்கலாம் வருவாங்க இல்லையா. இந்த மாதிரி வரும்போது ஒருத்தர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதாவது என்னன்னா பாண்டியராஜன் அவர்கள் திட்டு வாங்குறத பார்த்துக்கிட்டு இருக்காரு. திட்டு வாங்கினதுக்கு அப்புறமே நைட் ஒரு 12 மணிக்கு பாக்யராஜ் அவர்களோட கதவு ஒருத்தர் தட்டுறாங்க. டக் 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 அப்படின்ட்டு. இவர் ஷூட்டிங்லாம் முடிச்சால் இப்போ யாரா இந்த நேரத்தில் கதவு தட்டுற அப்படின்னு திறக்கும்போது நம்ம பாண்டியராஜன் அவர்கள் வெளில நிற்கிறாரு. பாக்யராஜ் அவர்கள், என்ன பாண்டியா இந்த நேரத்தில் வந்திருக்கு அப்படிங்கும்போது இவர் அப்படியே காலில் விழுந்துறாரு. சார் அப்படின்றாரு, என்ன பாண்டியா என்னாச்சு, நீங்கள் திட்டினால மிகப்பெரிய ஒரு நல்லது நடந்திருக்கு சார் அப்படின்னு. என்னடா சொல்கிற, ஒன்றும் புரியல, நான் திட்டினாலும் உனக்கு என்னப்பா நல்லது நடந்துச்சு அப்படிங்கும்போது, இல்லை சார் காலையில் நீங்கள் திட்டினீங்க இல்லையா, இந்த மாதிரி இதை பண்ணு அதை பண்ணு இன்னென்ன பண்ணாமல் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி திட்டினீங்களே, அதை பார்த்த இந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணார் அப்படின்னா, பாக்யராஜ் அவர்களே இவ்வளோ நம்பி உன்னை திட்டி இதை என்ன பண்ணாமல் போட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நம்புறாரே அப்படிங்கும்போது, அப்போது நீ எவ்வளோ பெரிய ஒரு திறமையான ஆளாக இருப்ப, என்னோட அடுத்த படத்துக்கு நீ தான்ப்பா டேரக்டர், இந்தா புடி செக்கை அப்படின்னு சொல்லி பாண்டியராஜன் கையில் ஒரு செக்கை கொடுத்துட்டாங்க. நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பிச்சு வச்சாரு. அதனால தான் முன்னாடியே சொன்னேன், ஒரு திட்டு அப்படின்றது ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி மாற்றி இருக்கு. ஸோ பாண்டியராஜன் அவர்களுக்கு முதல் பட வாய்ப்பு இப்படி தான் கிடைச்சது. So இதே மாதிரி நீங்க வேற என்ன இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களோ அது கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை எடுத்துட்டு உங்களுக்காக நான் வீடியோ பண்ண வரேன். Until bye from signing off Vijay, Arjun Manikandan.